ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்டையராக ஐபிஓ எதுக்காக கம்பெனி வர்றாங்க அண்ட் அதோட ப்ராசஸ் என்ன, அதுக்கு பேக் அதாவது பிஹைண்ட் த சீன்ஸில் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியிலேருந்து பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன் சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கூட வரது ஓகே. எப்படி ஒரு கம்பெனி ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக வராங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் என்ன, எப்படி ஒரு ஷேர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஐபிஓ டாக்டராக இருக்கிறனால உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். ஏன் ஐபிஓ, எதுக்கு இந்த ஐபிஓ நடக்குதுன்றதை மட்டும் தெளிவாக சொன்னோம், புரியுற மாதிரி சொல்லணும். சும்மா ஐபிஓ டேர்ம்ஸ்லேயே பேசக்கூடாது, உங்கள் டாக்டர் டேர்ம்ஸ்லேயே பேசக்கூடாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கம்பெனி வந்துட்டு எதுக்காக ஐபிஓ வராங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஐபிஓ வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எங்கே வருவாங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட பிஸ்னஸை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போதுமான கேபிட்டல் இல்லை, ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது ஒரு விஷயம். ஓகே, அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கடன் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் போயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் ஏதோ நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த கடனை கட்ட முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் கடன் வாங்குவேன், அடுத்து கடன் வாங்கி அதை கட்ட பார்ப்பேன். வார்னிங், டிஸ்க்ளைமர், ஃபைனான்சியல் வார்னிங், அப்ளை யாரும் பண்ணாதீங்க. ஓகே, இல்லை இந்த பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி அடுத்த கடனை வாங்கி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி மேனேஜ் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் உள்ள வந்து போகிறது. அது வந்து இந்த ஸ்டார்டிங் பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அதாவது இந்த ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி நிறைய கடன் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே இதுக்கு மேலே என்னால் நடத்த முடியல, நான் என்ன பண்ணேன், என்னோடய ஷேர்ஸ் நான் விற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வரும்போது, ப்ரைவேட்டில் விற்கிறத விட பப்ளிக்கில் விற்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாகவே தான் இருக்கும். நினைக்கிறாங்க இது வந்து தானம் கிடையாது, இல்லை இது தானம் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுற ஒரு குடுக்கல் வாங்க. பிச்சைக்காரங்க கொடுத்தா நமக்கு அவர் பெருசாக தருவார்னு நினச்சி போகிறது, அப்போ நீங்கள் இது இதுதான் தவறு செய்ய பிஸ்னஸ் டேர்ம்ஸ்லேயே பேசலாம் நம்ம. ஓகே டாக்டர், நீங்கள் மக்களுக்கு புரிகிற வகையில் கூட இறங்க வேணாம், கொஞ்சம் மிட்லேயே நின்று பேசுங்க. ஓகே, நான் மிட்லேயே நின்று பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட் திங்க சொன்ன மாதிரி தான், ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக, அப்புறம் வந்து கடன் அதிகமாக போச்சுன்னா அதை ரைஸ் பண்ணுறது, இல்லை சப்போஸ் ஒரு கம்பெனி வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு போதுமான எண்ட் ஆஃப் த டே ஒரு கேபிட்டல் வேணும். ஆர்என்டியாக இருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பேங்க்கிட்ட போய் கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கடனை கட்டவே இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுவார்னு சொல்லி யோசிக்காமல் இருக்கிறதுக்காக இது போல் ஐபிஓ ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி ரன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்க கேபிட்டல், அதாவது யார் லைக் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் அப் டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, ஜொமேட்டோ, பேடிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா ஃபண்ட் பண்ணிட்டாங்க, அப்போது அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அந்த ஒரு கட்டாயத்துக்காக மட்டுமே ஐபிஓக்கு வந்தாங்க. அப்படி ஐபிஓ வரும்போது இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்க இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஐபிஓ டயத்தில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேட்கலாம்னா, இந்த ஐபிஓன்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு எல்ஐசி வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஐபிஓ வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு ஐபிஓ ப்ராசஸ். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஆடிட் டீம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா, பேங்க் கிட்ட போய் எந்த பேங்க் மூலமாக அவங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறாங்க? அப்படி கிடையாது. இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் லாயர்லாம் தேவை. ஆமாம். ஸோ அது மாதிரி ஐபிஓ ப்ராசஸ்க்கு என்னென்னா, பெரிய பெரிய நம்ம சின்ன ஆளுங்கன்னால ஒரு ஆடிட்டர், ரெண்டு ஆடிட்டர் ஆடிட்டிங் ஃபீம் வச்சு முடிக்கிறோம். ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துட்டு அங்கே ப்ராசஸ் ஆகப்போகுது. ஸோ அந்த பேப்பர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பேங்கர்ஸை தான் கூப்பிடுவாங்க, லைக் ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ், ஓ இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்கர்ஸ். அந்தந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கம்பெனிஸோட சைஸ் வேரி ஆகும். இப்போ எல்ஐசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் அளவுக்கு 400 அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்கர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க உள்ள வந்துட்டு இது அப்பாயின்ட் பண்ணுறது யார்,
இது அப்பாயின் பண்ணுறது அந்த ப்ராசஸ் இப்போ சப்போஸ் எல்ஐசி நடக்க போதுன்னா அவங்க வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஐபிஓ இது பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஸோ வந்துட்டு யார் ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்களோ அவங்களே. ஆமாம் ஆமாம், அவங்களே இது பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் டிஆர்ஹெச்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இன்னொரு டவுட் கேட்டுறா கேளுங்க. இப்போ அவங்க இந்த பேங்க் லிஸ்ட்ல இருந்தா ஒரு ஆள் சூஸ் பண்ணிட்டு இருக்குமா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சு அதில் ஐபிஓவில் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஓகே எனக்கு வந்து முத்தூட் கோல்ட் ஃபினான்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் எடுத்துக்க முடியுமா, இது ஃபினான்ஷியல் கம்பெனியை போய் இன்வைட் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை, இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு யார் அலோகேட் பண்ணலாம், யாரை வச்சா சரியாக இருக்குங்கிறது தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நீங்கள் யார் கூட ஒரு ஆள் கூட டைப் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு சரி யார் கூட டைப் பண்ணலாம் யோசிக்கும் போது பெரிய அமௌண்ட்டு இங்கே இதாக இன்வால்வ் ஆகுது. ஸோ ஏன்னா எல்ஐசி வந்து ரொம்ப பெரிய ஐபிஓ அவ்வளோ வந்துச்சு. அப்போது இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட் பேங்கரே போதும். ரொம்ப பெரிய ஐபிஓ ரொம்ப பெரிய கம்பெனி உள்ள ஐபிஓக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா அப்போது ஒரு ரெண்டு மூணு மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் எல்லாருமே செபி ரிஜிஸ்டர்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். ஓகே, சும்மா நீங்களே பக்கத்தில் இருக்க வட்டி கொடுக்க கடைக்காரன் அடகு கடைக்காரெல்லாம் கூட்டு வந்துலாம் பண்ணக்கூடாது. நினச்சி சரி அப்புறம் நம்ம பிடிச்சால வச்சு பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை, அப்புறம் பண்ணக்கூடாது. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்ஹெச்பி டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்ட். இந்த ப்ராசஸில் வந்துட்டு அவங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செபி அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்க? அதாவது கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் ஷீட், லுட் டு லூஸ் கதை, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, பர்ஃபார்மன்ஸ், லயபிலிட்டி, உள்ள யார் டைரக்டர்ஸ் யார், போர்ட் மெம்பர்ஸ் யார், இந்த மாதிரியான கம்பெனி பற்றி எண்ட் டு எண்ட். ஏன்னா ஒரு கம்பெனி ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காகவோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து பப்ளிக்காகவோ மாறும்போது இவ்வளோனால அவங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் எண்ட் டு எண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு அந்த கம்பெனியை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் செபி வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கே பார்த்தீங்கன்னா 2-4 months ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செபி அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எங்கே போகணும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட, பிஎஸ்சி, என்எஸ்சி. ஆமாம், அவங்க கிட்ட தான். ஏன்னா செபிக்கு அடுத்து லிஸ்ட் ஆக போகிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தான். ஸோ அங்கே போகும்போது இந்த ப்ராசஸை வந்துட்டு ஐபிஓ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டையுமே அதாவது இந்த டிஆர்ஹெச்பியை வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆர்ஹெச்பி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆர்ஹெச்பி மீன்ஸ் அதாவது இங்கே டிராஃப்ட். இப்போ எப்படி நம்ம ஒரு ரஃப் காப்பி ஒரு ஃபேர் காப்பின்னு எழுதுறோம்ல, அதே மாதிரி டிஆர்ஹெச்பிங்கிறது ஒரு ரஃப் காப்பி, அதை ஆர்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபைனலைஸ்டு ஒரு டாக்குமெண்ட். ஓகே, அதை வந்து என்எஸ்சி பிஐசி எந்த ஸ்டாக் லிஸ்ட் பண்ண போகிறாங்களோ அங்கே சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் டிஆர்ஹெச்பி டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்ட். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு செபிக்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஓகே, செபிக்கிட்ட நம்ம டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம கம்பெனியில் என்ன மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் வர எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண வேண்டியிருக்குமா? அதாவது எண்ட் டு எண்ட், ஏன்னா அது வந்து இவ்வளோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்திருக்கும் இல்லை ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் போர்ட் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் அதுலேருந்து அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் ஆகும்போது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவனா அப்படி தானே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இப்போ அதில் என்ன ஒரு டவுட்னா, இப்போ நம்ம கம்பெனி இவ்வளோ நாள் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அது வரை இருந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்களா, இல்லை இந்த நம்ம ஏன் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அதுக்கான கோல்ஸ் என்ன அதையும் கேட்பாங்களா? அது கேட்காம எப்படி கொடுக்க முடியும்? பிற நார்மல் ஒரு இப்போனா சேம் தான், இன்வெஸ்டர்கிட்ட வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்கிட்ட போகும்போது அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்பாரு, இது என்ன பண்ணுறீங்க, இது எப்படி ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகும். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த கம்பெனி எப்படி ஃபியூச்சரில் ஒர்க் ஆகும், அது ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இதை வச்சு எப்படி நீங்கள் மணி மேக் பண்ண போகிறீங்க, இங்கே வரப்போகிற ஃபண்ட்ஸை நீங்கள் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸையுமே தெளிவாக எழுதி வாங்கிடுவாங்க. ஓகே, அப்போ அதில் இன்னொரு டவுட்டுன்னா, ஸோ அப்போயே தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட லயபிலிட்டிக்காக போகிறாங்களா, இல்லை கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போகிறாங்களா, எல்லாமே தெரிஞ்சு. ஸோ அப்போயே செபி வந்து இது வந்து கொஞ்சம் ஆபத்தானதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இந்த முதல் ஒன்றுலன்னா கொக்கியை போட்டு நாகப்பட்ட மாதிரி. இது வந்துட்டு என்னன்னா ஒன்ஸ் வந்துட்டு ஈவன் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அதிகமாக தேவைப்படலாம். ஓகே, இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வெளில போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் கம்பெனிக்கான பொட்டன்ஷியல் இருக்கும்ல. இப்போ ஜொமேட்டோவே எடுத்துக்கலாம். ஜொமேட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சரியான பொட்டன்ஷியல் இருக்குது. ஜொமேட்டோவோட மோட்டோவே வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது. புரியுது புரியுது. ஓகே, ஆனால் அவங்களோட மோட்டோ ஓகே, ஆனால் அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிக்க இன்வெஸ்டர்ஸோட நிலைமை என்ன? ஸோ அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்க ஐபிஓ போய் தான் ஆகணும். ஐபிஓ போனால் மட்டும்தான் பெரிய ஃபண்டை ரைஸ் பண்ண. ஸோ செபி வந்து வெறும் பப்ளிக்கோட ஸ்டாண்ட்லேயே நிற்கக்கூடாது, ரெண்டு சைடும் இருக்கிறத பார்த்து தான் அலோ பண்ணணும். வெறும் பப்ளிக் பப்ளிக்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் அப்புறம் எக்கனாமி என்ன பண்ணுறது? புரியுது புரியுது. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த அந்த டிஆர்ஹெச்பி ப்ராசஸ் வந்துட்டு செபி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது.
ஓகே. இந்த எல்லாம் வரையும் முடிச்சதுக்கப்புறம் டிஆர்ஹெச்பிஏ வந்துட்டு செபி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனியும் செபியும் சேர்ந்து போயிட்டு இந்தாப்பா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இவங்க இந்த மாதிரி ஐபிஓக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கான டிஆர்ஹெச்பி இது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் அவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த டிராஃப்ட் ரெடிவிங் ப்ராஸ்பெக்டை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட. புரியுது புரியுது. ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டெலாம் அப்படி இழுத்து சொல்லும் போதே நான் ஒரு கேள்வி கேட்டுறேனே. ஓ என்ன, ஏன்னா நார்மலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வெறும் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச, அதாவது உங்களை போல் சர்க்கிள், உங்களை போல் ஐபிஓ டாக்டருக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இன்னும் என்னென்ன இருக்குது இந்தியாவோடது? மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. 23? எஸ், நான் நெட்டில் பார்த்தப்ப கூட 8 நம்பர் இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் கூட ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி ஊர் ஊருக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் மெயினாக இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு தான், ஒன்று என்எஸ்சி இன்னொன்று பிஎஸ்சி. அதுக்கு அடுத்து மெயினில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஎக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் பை அண்ட் செல் பண்ண நினச்சாலும் பண்ண முடியும். அங்கே பர்டிகுலராக என்னென்ன ஸ்டாக் லிஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கலாம் பண்ணிக்கலாம். ஆமாம். பட் ஆனால் இதுவும் சேம் தான், சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் குள்ளே போய் தான் வந்துருக்கும். ஆமாம். ஏன்னா மோஸ்ட் இந்த எல்லா இதுவுமே வந்துட்டு ரெண்டு பேர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது யார்கிட்டே இல்லை. இல்லை அவங்களில் இது போல் வேறு ஆள் இருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை, அதில் ரெண்டு பேர் தான். கரெக்ட். ஓகே. ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துடும், ஏன்னா மக்களோட டேட்டா இல்லை. புரியும். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி கொடுக்குறது ரொம்பவே ரிஸ்கான போகும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தென் இவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க திடீர்னு சில கம்பெனி 50 ரூபாய்க்கு வைப்பான், சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபான்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்கரும் அந்த கம்பெனியும் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு 20% டிஃப்ரென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100லேருந்து 120, 220லேருந்து 240 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அது ஏன் எல்லா கம்பெனியோட லாட்டும் கரெக்டாக ஒரு 15,000 வரது போல செட் பண்ணுறாங்க, 14 to 15,000? அது எப்படின்னா இது வந்துட்டு லாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இந்த லாட் ஆல்ரெடி ஒரு ரூல் போட்டு வச்சு. ஆமாம், லாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரீட்டைல் கேட்டகரிக்கு இது ஒரு லாட் சைஸ், ஏன்னா வந்து சிங்கிள் யூனிட்டாக கொடுக்க முடியாது. புரிஞ்சா? ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் ஐபிஓ எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு திட்டிக்கிட்டே இருக்காதிங்க, ஏன்னா இப்படி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கல, நான் திட்டி தான். ஆர்ஹெச்பி ப்ராசஸ், ஆர்ஹெச்பி ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் ஷோ அதாவது அமெரிக்கன் பையில வருமே தெருக்கூத்து. ஓ தெருல என்னன்னா இப்போது சிம்பிள், இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அதை மார்க்கெட் பண்ணால் தானே மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபிஓ வரப்போகுது அப்படிங்கிறது எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ், ஃபினான்ஸ் ஆர்டிகல்ஸ், ஃபினான்ஸ் மேகசின் எல்லாத்துலேயுமே இது பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இது பண்ணுறதுல இப்போதைக்கு அந்த மாதிரி மேகசின்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான மேகசின்ஸ் கிட்டலாம் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க விளம்பரப்படுத்தி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் தெரிவிக்கும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே மக்கள் கொடுத்துருவாங்க, வெறும் இந்த மாதிரி ஐபிஓ வருதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, லாஸ்ட் 3 இயர்ஸோட பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே இருக்காங்க, யார் யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த கம்பெனி என்ன பண்ணுது, ஃபியூச்சரில் எதுக்காக ரைஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சூப்பர். அப்போ நீங்கள் எந்த மேகசினை பார்த்து எல்லா ஐபிஓவும் சூஸ் பண்ணுறீங்க? அது ஒரு சீக்ரெட் வெப்சைட் இருக்கு. சீக்ரெட் வெப்சைட்? ஆமாம். நியூ இன்கோ டேப்ல போட்டு, இல்லை இது இன்காக்னிட்டோ டேப்லாம் போடத்தேவையில்ல, நீங்கள் நார்மல் டேப்லேயே நீங்கள் எந்த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐபிஓட பத்தி எண்ட் டு எண்ட் எல்லா டீடைல்ஸுமே இந்த வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்கும். எஸ் சார், வாயில சொல்ல மாட்டீங்களா? சரி ஓகே. சிட்டோகார்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி அடுத்த அப்கமிங் ஐபிஓக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க தான் கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சிருக்கோம் ஏன் கமெண்ட் பண்ண போகிறோம், தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியும் சொல்லும் போதே கமெண்ட் பண்ணுவாங்க சார். சரி ஓகே ஓகே. டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஐபிஓ வந்து பேக்கில் நடக்கிறது. பட் அதுக்கு ஏன் சார் பின்னாடி பார்க்குறீங்க? பின்னாடினா நம்ம வெளியில் தெரியறதுக்கு பின் சைடில் நடக்கிறது. இப்போ முன்னாடி
நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இனிஷியேட் பண்ணி எங்கே எப்படி போய் முடியும்? அதாவது இப்போது விளம்பரப்படுத்திட்டாங்க, விளம்பரப்படுத்திட்டு ஐபிஓ ஃபுல்லாக எல்லாருக்கும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஓகே இது நல்ல ஐபிஓ, இது நல்லா இல்லாத ஐபிஓ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்ளை பண்ணுறோம். ஓகே, அங்கே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் சில பேர் வந்து 3 days சப்போஸ் இன்பிட்வீன் லீவ் இருந்துச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும், கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த 3 days இருக்கும்போது ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா ஃபஸ்ட் டே யார் அப்ளை பண்ணிருக்கானே தெரியாது. நம்ம எப்பயுமே என்ன தெரியுமா பண்ணோம், எந்த ஒரு கடையில் கூட்டம் கூடுதோ அந்த கடையில் போனால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அது ஒரு மித்தாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வெறும் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் போடுறது நம்பி போயிடும், அங்கே போனால் விளங்கவே மாட்டேங்குது. அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு எந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த கடையில் தான் சோடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தானே கான்செப்ட். கான்செப்ட் எஸ், அதே மாதிரி தான் ஐபிஓலையும் அதே தான். எங்கே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதோ உடனே அங்கே தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தாட் வந்துடுது. அதனால் மோஸ்ட்டாக செகண்ட் டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான்லாம் எப்பவுமே 3rd day மார்னிங் தான் ப்ரிஃபர் செய்ய, 3rd day ஆஃப்டர்நூன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எத்தனை லாட் கிடச்சிருக்கு? சரி, ஓகே, அதை ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் விடுங்க. பட் எதுக்காகனா 3rd day இது பண்ணும்போது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த அப்ளை பண்ணணும்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எனக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் வந்துடும், ஜென்ரேட் ஆகி. ஸோ அந்த நம்பர் இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டே அந்த அப்ளிகேஷன் போயிடும். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் கூட வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம எந்த பேங்க்கில் யூபிஐ கொடுக்குறோமோ அவங்க இல்லை இல்லை, அதாவது பேங்க் கூட என்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னா யூபிஐ ஒரு ரீசன் மேண்டேட் பிளாக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, ஏன்னா நீங்கள் எந்த இதில் டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த டிமெட் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டோட ஃபண்டு லாக் ஆயிடும். ஓகே, ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க இந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரெண்டே வெரிஃபை பண்ணுவாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் டீடெயில்ஸும் உங்கள் பேங்க் டீடெயில்ஸும் ஒன்றா அப்படிங்கிறது. கிராஸ் வெரிஃபை பண்ண இடத்துல வெரிஃபை ஆச்சுன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அங்கே ஆகலைன்னா அங்கேயும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே, என்ன ஃபேக்டரால அது வெரிஃபிகேஷன் இது மேட்ச் ஆகாமல் போகும்? ஏன்னா டிமெட் அக்கௌண்ட்டில் கொடுத்த பேனும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேனும் ஒன்றா தானே இருக்கும், இதை வச்சாலே மேட்ச் ஆயிருமே. ஆமாம், இல்லை சம்டைம்ஸ் இந்த பேனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஆக்சுவலாக பேனில் பண்ணுற தப்பாக இருக்காது, நான் இதை காட்டு சொல்கிறேன். ஏன்னா இது நடந்துச்சு இந்த விஷயம். நான் வந்து டிமெட் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருந்தது வந்து HDFC அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வேறு பேங்க்கோட யூபிஐ கொடுக்கும்போது வேறு பேங்க்கோடது லைக் கூகுள் பேல இருந்து கொடுத்துருந்தேன், அதுல ஒரு டிஃபால்ட் யூபிஐ இருக்கும்ல, அதை வந்து நான் பேஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ எனக்கு அந்த தடவை அலாட்மெண்ட் வந்து கிடைக்காம போனது மட்டும் இல்லை, அது எப்பயுமே கிடைக்காம போகும். பட் அந்த தடவை ஒரு மெசேஜ் கூட வரலது. அப்புறம் உள்ள போய் பார்த்தா உள்ள போட்டு வச்சிருந்தாங்க இது மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்றது, இது போல நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா பேங்க்ல இருக்க ஃபண்டை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஹோல்டில் தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணி தான் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எஸ், கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபண்டு வந்துட்டு சே 15,000 வந்து கொண்டு வருவாங்க, 14,500 தான் இருக்கும், அது அப்படியே வந்துட்டு வித்ட்ரா பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஷேர்ஸை உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் அந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு அலாட்மெண்ட் எப்போ வந்துட்டு எப்படின்னா அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அந்த தனி ஒரு செக்ஷனில் தான் இருக்குமே தவிர உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்துடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு எப்போ வரும்னா அந்த லிஸ்டிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ லிஸ்டிங் டேட்டில் தான் வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோக்கே வரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஷேர்ஸை நீங்கள் விற்றுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். அந்த ப்ராசஸ் என்ன வாழ்நாள் பார்க்கல சார். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்துட்டு ஃப்ரெண்ட் மட்டும் தான் பார்க்குறோம். பட் பின்னாடி ஒரு கம்பெனி வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. ஸோ அண்ட் கம்பெனி மெயினாக வந்துட்டு நான் சொன்னேன் அந்த என்னென்ன ரீசனுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு. பட் ஆனால் நீங்கள் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும், இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ செலவாக இருக்கும்னா அது ஐபிஓ லான்ச் பண்ண கம்பெனிக்காரன் தான் இருக்கும். மேபி பர்சன்டேஜில் கமிஷன் எடுத்து தான் ஏன்னா அதை செய்வாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரும்போது பார்க்க கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 400 lakh போயிடும் போல வேல்யூ. இல்லை சம்டைம்ஸ் தெரியல, மேபி ஷேர்ஸாக கொடுத்தாலும் தான் பண்ணி 1 lakh வச்சுக்கேன் காசாக பண்ணுமா. நெக்ஸ்ட் ஸோ இல்லை அவ்வளோதான், நம்ம இந்த இதோ இந்த செஷனை முடிச்சிடலாம். ஏன்னா இதில் வந்துட்டு மெயினாக சொல்லலாம் கவர் பண்ணியிருப்போம். இது போக உங்களுக்கு வேறு ஏதோ பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கான வீடியோஸில் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார் நம்ம ஐபிஓ டாக்டர் வெங்கடேஷ். ஓகே, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்கள் ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. எஸ், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.